வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் ஃபவுண்டேஷன். குழந்தைகள் வந்து பள்ளி கல்லூரியில் கற்றுக்கொள்வதை விட பெற்றோர்கள் மூலமாகத்தான் அது கற்றுக்கொள்கிறது. பல பெற்றோர்கள் வந்து குழந்தைகளிடத்தில் எப்படி பேச வேண்டும், குழந்தைகளிடத்தில் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது தெரிவதில்லை. வார்த்தைகள் ரீதியாக தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகள் அவர்களுடைய இயல்பு திறனை ஊக்குவித்தல் என்ற பெயரில் புகழ்தல் என்ற நினைக்கு சென்று விடுகிறார்கள். அதிகமாக புகழப்படும் குழந்தைகள் புகழ்ச்சி போதைக்கு அடிமையாகி விடுகின்றன. அப்போ புகழ்தல் தேவையா, எந்த இடத்தில் புகழ்தல் தேவை என்பது மிக அவசியமாக பெற்றோர் தெரிந்து கொள்ள வேண்டும். பல பெற்றோர்கள் சின்ன சின்ன விஷயங்களோடு புகழ்ந்து அந்த குழந்தைகளுக்கு புகழ்ச்சியை தவிர மற்ற வார்த்தைகளை யாராவது பேசினாலும் கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அந்த ஏற்றுக்கொள்ள முடியாதனுடைய விளைவு தங்களை தாங்களே அழித்து கொள்கின்றனர். ஆகவே உங்களுடைய வார்த்தைகள் அந்த குழந்தைகளை என்கரேஜ்மெண்ட் என்ற பெயரில் உடனடியாக புகழ்வது அது மிகப்பெரிய புகழ்ச்சி நோயை உருவாக்கி விடுகிறது. உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களுடைய வார்த்தைகளை முழுமையாக எடுத்துக்கொள்ளும், ஆனால் உங்களை போன்றவே மற்றவர்களும் பேசுவார்கள் என்பதையும் எடுத்துக்கொள்ளும். உங்களுடைய வார்த்தைகளை எவ்வாறு முறைப்படுத்த வேண்டும் என்பது உளவியல் ரீதியாக ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் மெய்நிலை பெற்றோர்கள் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. உங்களுடைய குழந்தைகளிடத்தில் நீங்கள் வார்த்தை ரீதியாக தொடர்பு கொள்வது எப்படி, அந்த தொடர்பு கொள்வதில் ஏற்படும் முரண்பாடுகளை எவ்வாறு களைவது போன்ற தினசரி ஆலோசனை எங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கோர்ஸுங்கிறது 3 மாதங்கள். அது ஆரம்ப காலத்திலிருந்து அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு முறையை உளவியல் ரீதியாக எடுத்துக்கொண்டால் அது கல்வி பொருளாதார சமூக நிலையில் வெற்றியடையும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு.